கழுதுபடி யா திஸ் இஸ் ஓ கே நம்ம உலகத்தில் ஒரு பெரிய விஷயம் ஒன்று நடந்துட்டுருக்கு அதுலேயும் ஆயிரக்கணக்கான இந்தியன்ஸ் அந்த தவிச்சுட்டு என்னடா நான் இதை நடக்குமோ தெரியாமல் பயந்துகிட்டு இருக்காங்க ஆனால் இதை பற்றி ஒரு பெரிய யூடியூபர்ஸோ மெயின்ஸ் மீடியாஸோ நியூஸ் சேனல்ஸோ யாருமே வாய் திறக்கலன்றது தான் ரொம்ப கடுப்பாக்கிற ஒரு விஷயம் அப்போ உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டிங்கன்னா நானும் ரெண்டு நாளாக பார்க்குறேன் அந்த படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாகவே தான் ஒவ்வொருத்தரும் கமெண்ட் செக்ஷனாக போய்ட்டு பெரிய பெரிய யூடியூபர்ஸ் கமெண்ட் செக்ஷன் நியூஸ் சேனல்ஸும் போயிட்டு இதை பற்றி பேசுங்களேன் அதை பற்றி பேசுங்களேன் ஏன் பேச மாட்டேறீங்க ஏன் பேச மாட்டிருங்கன்னு கேட்டுட்டே இருந்தாங்க நான் வேணும் நேற்று தான் இது அதிகமாக இருந்துச்சு எல்லாரோட கமெர்ஷிக்ஸ்லேயும் ஒன்று ரெண்டு மூணு ஆச்சு இதெல்லாம் இருந்துச்சு சரி அப்படி இது தேடி பார்த்து யூடியூப்பில் போட்டால் கூட இதை பற்றி வாய்ந்த பேசலை இதுவே கூட தமிழ்லேயே நிறைய ஆர்டிகிள்ஸ் எழுதலை இதை பற்றி கிளியர் இன்ஃபர்மேஷன் இல்லை ஏதோ இங்கிலீஷ் சேனல் பார்த்து இங்கிலீஷில் சில ஆர்டிகல்ஸ் படிச்சோம் தான் அவன் என்ன ஓரளவு தான் தெரிஞ்சுக்க முடியுது அப்போ அங்கே இருக்க இந்திய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும் எதுக்காக ஒரு நாடு இவ்வளோ பெரிய பாப்புலேஷனு இவ்வளோ மீடியாஸை வச்சுட்டு இவங்களுக்கு இருக்கானு தான் தோணும் எனக்கு அதுதான் ரொம்ப கடுப்பாச்சேன் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நியூஸாக போடுறானுங்களே தவிர தேவையான ஒரு விஷயத்த மக்களுக்கு நன்மை கொடுக்க வேண்டிய ஒரு விஷயத்த மக்களுக்கு பாதுகாப்பு இதனால் கிடைக்க வேண்டிய ஒரு விஷயத்தை வந்து பேசவே இல்லை ஸோ அதனால தான் நான் அதை பற்றி பேச நினச்சேன் இப்போ நான் பேசினா வந்து இதை அட்லீஸ்ட் இது ஒரு ஆயிரம் வயசு டவுட் தான் எனக்கு எனக்கு சப்ஸ்கிரைபர் பதினாலாயிரம் தான் லட்சத்தில் மில்லியன்ஸில் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்கோங்க என்னை பற்றி பேசினா மட்டும்தான் நிறைய பேர் கொண்டு போய் சேர்க்க முடியும் ஸோ என்ன ஆச்சு அப்படின்றத நான் வந்து ஒரு ஆறு ஏழு ஆர்டிகல்ஸ் படித்தேன் அதில் ஒன்றோடத்தில் ஒரு ஒரு மாதிரி சொல்லியிருந்தாங்க நான் சிம்பிளாக அதிகமாக அதில் ஒரே மாதிரி இருந்துச்சு அதை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதெல்லாம் தப்பாக சொல்லியிருந்தாலும் அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் கமெண்ட் சிக்ஸை சொல்லுங்கள் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் ஸ்டார் அப்படின்ற ஒரு இடத்துக்கு ஃபஸ்ட்டு எதுக்கு போவாங்க அப்படின்னு சொல்லிடுறேன் அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்தியாவில் வந்து எபிபேஸ் படிச்சு முடிக்கிறது அப்படின்றது ரொம்ப ஈஸியான விஷயம் கேட்குது நீட் இருக்கு நீட் பாஸ் பண்ணாலும் நிறைய மார்க் வேணும் மெரிட்டில் சீட் கிடைக்கணும் மெரிட்டை தாண்டி அப்படி கிடைக்கல அப்படின்னா டொனேஷன் கட்டணும் கோடி கிடங்களை ஆகும் ஆனால் நிறைய உங்களுக்கே தெரியும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளிநாட்டுக்கு போய் படிப்பாங்க ரஷ்யா உக்ரைன் பிலிப்பைன்ஸ் இல்லை யூரோப் இந்த மாதிரி கண்ட்ரிஸ்க்குலாம் போய் படிப்பாங்க ஏன்னா அந்தலாம் வந்து கம்மின்ற மாதிரி அதே மாதிரி இந்த கிர்கிஸ்தானும் அப்படி ஒரு நாடு இருபத்தி ரெண்டு லட்ச ரூபாய் எம்பிபிஎஸ் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு இடத்துல போட்டுருந்துச்சு அந்த இடத்துல மட்டுமே எம்பிபிஎஸ்க்காக பதினஞ்சாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ அங்கே இருக்காங்க கிர்கிஸ்தானில் பட் இந்த ஒரு சம்பவம் கிர்கிஸ்தான் ஃபுல்லாக நடக்கல பிஸ்கேக் அப்படின்ற கிர்கிஸ்தானோட கேபிட்டலில் நடக்குது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிர்கிஸ்தான் நாட்டை சேர்ந்த பசங்க அதுக்கப்புறம் பாகிஸ்தான் அதுக்கப்புறம் எகிப்தன்ஸ் இவங்க மூணு பேருக்கும் ஏதோ ஒரு சண்டை வந்து வந்திருக்கு அதனால் வந்து அந்த கிரிக்கிஸ்தானி ட்ரிகர் ஆகி அந்த இருக்க ஃபாரின்லேருந்து வந்த எல்லா மாணவர்களையும் தாக்குறாங்க அதையும் முக்கியமாக பாகிஸ்தானில் இருக்கவங்களும் ரொம்ப சில பேர் ஆண்கள்லாம் சில பேர் கொலை பண்ணிட்டாங்க பெண்கள்லாம் ரேப் பண்ணிட்டாங்க அப்படின்லாம் வருது இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில இந்தியன்ஸும் பல பேர் இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க எங்களையும் தாக்குறாங்க அப்படின்லாம் கமெண்ட் செக்ஷனில் படிக்க முடிஞ்சது சில இருக்க பாகிஸ்தான் எம்பசியோ இந்தியன் எம்பசியோட சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து யாருமே வெளியே வராதிங்க உங்களுக்கு நாங்கள் முடிஞ்ச உதவியை செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பிரச்சனை வந்து மூணு நாளாக போயிட்டு இருக்கு போன வருஷம் தான் பார்த்தீங்கன்னா இந்த ரஷ்யா உக்ரைன் இந்த குண்டுலாம் போட்டு அங்கே பேரண்ட்ஸ் வந்து ஏன் நாளாக பசங்க அமிச்சோன்ற மனித எடுக்க அமுச்சு பாதி பேரை வந்து இங்கே ஃப்ளைட்டில் கொண்டு வந்த தான் உயிரே வந்துச்சு இப்போ இதே மாதிரி கிர்கிஸ்தானில் ஒரு நிலமை பட் இது சின்னதாக இருந்தாலுமே போக போக பெருசாகிறது கூட வாய்ப்பு இருக்குன்றாங்க ஏன்னா எதுக்காக இதை சண்டை ஆகிட்டு கரெக்டாக தெரியல பட் இந்த மூணு நாட்கள் சேர்ந்தவங்களால தான் இந்த சண்டை வந்து ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே வந்து சரியாக ஃபுட் இல்லை அந்த ஆஸ்டெல்லாம் வந்து பூட்டி வச்சாலும் ததுவு உடச்சிட்டு வராங்களாம் அடிக்கிறது உதக்கிறது கொடும் பட்டது பின்னு கிட்ட விஸ்விகேவ் பண்ணுறது அப்படின்ட்டு இஷ்ட விதிவு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறத கேட்க முடியுது அங்கே இருக்க யாருன்னா எனக்கு எந்திங்கன்னா டிஎம் பண்ணுங்க என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அங்கே என்னென்ன சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இதை பற்றி நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பேசுகிறேன் எல்லோருமே ரொம்ப பதட்டத்தில் தான் இருக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸும் சரி இப்போ அங்கே இருக்க பேரண்ட்ஸு அங்கே அங்கே வெளிநாட்டுக்கு அமைச்சிருந்த பேரண்ட்ஸ் இந்தியாவில் இருக்கவங்க அவங்கள பற்றிலாம் நினச்சி பாருங்களா ஊருக்கு தெரியாது அந்த சொந்தம் இல்லை சொந்த பந்தம் யாரோ இல்லை இன்னும் ஏதாவது இப்போ இப்போ நினச்சா கூட போய் காப்பாற்ற முடியாது இந்தியாவில் இருந்தால் கூட எப்படின்னா ட்ரெயின் பூச்சோ பஸ் பூச்சோ போகலாம் இல்லை தமிழ்நாட்டில் இருந்தாவது எப்படின்னா போகலாம் அது நாடு விட்டு நாடு தாண்டி இருக்குது அங்கே போனாலும் நமக்கு என்னென்னு தெரியுமோ எவ்வளோ எப்படி அந்த ஒரு மைண்ட் செட் இப்போ அவங்களுக்கு இருக்கும் அப்படின்றதே தெரியல பட் ரொம்ப எல்லாருமே பேஜ் தான் இருக்காங்க ஸோ யாருமே அங்கே உங்கள் பசங்க யாராக இருந்தாங்கன்னா கவலையே போடாதீங்க எப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் காப்பாற்றிடுவாங்கன்ட்டு நம்புவோம் ஏன்னா பாகிஸ்தானோட ஆம்பஸ்ஸு இந்தியா ஆம்பஸ் அந்த தான் இருக்காங்க ஏதோ பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து உள்ளே மட்டுமே சேஃபாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க உள்ளவே இருந்து சொன்னாலும் இந்த பயிற்சிக்காரை உடச்சிட்டு போய் அடிக்கிறாங்களா இதுதான் டென்ஷன் ஆகிறது எனக்கு இன்னும் ஒரு காண்ட் ஆச்சுன்னா இதை பற்றி இது வந்து எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் இதை பற்றி எவ்வளவுமே வாய் தந்து பேசுறது எதுக்குடா நீங்கள் பெரிய பெரிய யூடியூப் பஸ்ஸில் இருக்கிறீங்க இந்த மீடியா சேனலில் இருக்கிறீங்கன்னா கேப் வந்து அசிசிமா சிசியமாக கேப்ரன் தோந்தி எது இப்போ நான் ஒரு விஜய் சோனந்தான்னு சரி அஜித் சோனாந்தான் சரி விஜய் ஒரு ஃபோட்டோ போட்டார்னா போதும் அன்றைக்கு நியூஸ் சேனல் ஃபுல்லாக அதை தான் போடுவானுங்க அஜித் ஒரு இடத்துல லுக்கு ஒரு நியூ லுக்கு தான் அதி தெரியும் லுக்கு இப்போ நியூஸ் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ்ல நியூஸ்ல இருந்தது நார்த்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத்தில் நடக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் மக்கள் கொண்டு போய் சேர்க்கிறேன் ஆனால் இப்போ எப்படி இருக்கு எதை காட்டினா பார்ப்பாங்க யாரை காட்டினா பார்ப்பாங்க எப்படி காட்டினா பார்ப்பாங்க இப்போ வந்து எல்லா நியூஸ் சேனலுமே முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சினிமா அப்டேட்ஸ்னே தனியாக ஒரு அஞ்சு நிமிஷம் எல்லா நியூஸ் சேனலுமே போட்டு காட்டுவானுங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சினிமா இப்போ அதை வந்து இப்போ நியூஸ் ஒரு சர்வீஸ் மக்களுக்கு இன்ஃபர்மேஷன் போட்டு போய் சேர்க்கறதுன்றது தாண்டி அந்த எண்டில் வந்து அவங்க ஒரு பிஸ்னஸாக பார்க்குறாங்க இப்போ எல்லாருமே உன்னால் டிவியில் பார்ப்பாங்க யூடியூப் இப்போ யூடியூப்லாம் வந்துடுச்சு இல்லை யூடியூபில் இஷ்டத்துக்கு தமிழில் லோக்க வேண்டியது யார் கரெக்டாக பார்ப்பாங்க இப்படியா அப்படியா அதில் இந்த பாலிமரு தந்தி இவ்வளோலாம் வந்து எதுக்கேச்சதோ ஒரு கட்டட் ஆகிடுவானுங்க அதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது தேவையில்லாம ஒரு ரீல்ஸை பார்த்தாலும் கண்டெட் இதை பார்த்தா கண்டெட் ஏன்னா காசு வருது அதெல்லாம் போட தப்பு இல்லை சினிமா நியூஸ் போடலாம் பட் எதைதெல்லாம் முக்கியமாக பேசணும் அதெல்லாம் பேசணும் இல்லை யாரோ ஒருத்தவங்க எங்கேயோ போஸ்ட் போட்டாங்க சினிமா ஆக்டர்ஸ்லாம் அதை எடுத்து ராஸ்விகா வந்தார் நியூ லுக் விஜய் தேவர் கொண்டா நியூ லுக் ஸோ இப்போ ரீசெண்டாக இதெல்லாம் நாக்கு உண்மையாக தேவையான தெரியல பிரகாஷ் வந்து டைவர்ஸ் பண்ணார் அந்த சுற்றுத் ஏதோ ஒன்று போய் தனுஷ் கே ஷாருக்கான் கான் கே கார்த்திக் கேக்குன்னு சொல்கிறதுக்கு அதான் நியூஸில் காட்டுறானுங்க சத்தியமாக இவன் எதுக்குடா இவங்க ஒரு நியூஸ் சேனலில் வச்சுருக்கானுங்க ஒரு சம்பாதிக்கணும்னா அதுக்கு கண்டபடி இஷ்டத்துக்கு இவங்களுக்கு வீடியோ போடுவானுங்களா இன்னும் எதுன்னு ஒன்றுமே புரியல பேச வேண்டியதாக பேசாமல் கண்டதெல்லாம் பேசியிருக்கானுங்க இந்த செமையாக டென்ஷன் ஆகுதுலாம் பார்க்கும்போதே ஒன்று மட்டும் சொல்கிறாங்க நிறைய பேர் இந்தியாவே குறை சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் நம்ம இந்தியாவில் போகலாம் ரொம்ப லக்கி ஏன்னா இப்போ அந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா எப்போ எப்போ ரெண்டு கண்ட்ரிக்கோ வார் வரோம் எப்போ குண்டு போடுவானுங்க உயிரோடு இருப்போமா மாட்டோமா அப்படிலாம் தெரியாது இருக்கிற நிலையில ரொம்ப எவ்வளோ ஃப்ரீடமாக தான் இருக்கும் பட் ஒரு ட்ரீமு ஒரு கோல்னு வந்துட்டால் சில பேர் வந்து சொந்த நாட்டை விட்டோ சாக்ரிஃபைஸ் பண்ணி பேரண்ட்ஸை விட்டோ சொந்தமானத்தை விட்டோ வெளியே போக தான் செய்கிறாங்க அப்போ இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடக்கிறது வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே பயமாக தான் இருக்கும் அதை வந்து தப்புன்னு சொல்லவே முடியாது பட் முடிஞ்ச அளவுக்கு அங்கே இருக்கு அங்கே இருக்கீங்கன்னா சேஃபாக இருக்குது கண்டிப்பாக எதுவும் ஆகாது நம்புவோம் உங்களுக்கு வேறு எதாவது ஹெல்ப் தேவைப்பட்டாலோ இல்லை எங்கிட்ட அந்த நடக்கத்தை அப்டேட் பண்ணணும் யாரெல்லாம் அங்கே இருக்கு உங்கள் யாரா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ கே என்னோட இன்ஸ்டாகிராம் வரைக்கும் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் லோகேஷ் விஜயன் போட்டிங்கன்னா வரும் இல்லை இல்லை நான் என்னோட ஐடியோட லிங்க் ஒரு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்போ அவங்களுக்கு என்னோட இன்ஸ்டாகிராம் கொண்டு வந்துடும் ரொம்ப யாருமே இங்கே ஜாலியாக இருக்கும் கிட்டே அதை போனவங்க யாருமே சந்தோஷமாக இல்லை இந்த டைமில் பல பேருக்கு வாழ்க்கையை வெற்றிட்டுருக்கோம் எதுக்குடா வந்தோம் எம்பிபிஎஸ்ஸே படிக்காமல் இருந்திருக்குவேன் மேடம் அங்கேருந்து நீங்கள் வந்ததுக்குனே இந்த டைம்லாம் தோணும் கண்டிப்பாக நானும் சில பேர் இதெல்லாம் பேசி கேட்டிருக்கேன் ஸோ கண்டிப்பாக மெயின்ஸ் மீடியாஸ் இதை பற்றி பேசியே ஆகணுன்றது என்னோடய ரெக்வஸ்ட்டு கண்டிப்பாக பேசி தான் ஆகணும் பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் எதுக்கடாக சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க இதெல்லாம் பேசணும் தான் ஓப்பனால் ஆனால் இதெல்லாம் பேசாமல் நீங்கள் பாட்டு இல்லாத்தெலாம் பேசிட்டு இருந்தால் எதுக்கு இதெல்லாம் கடுப்பாகுது எனக்கு இதெல்லாம் கேட்கும் போதே ஸோ பாருங்கள் கண்டிப்பாக சேஃபாக திரும்ப வருவீங்க நல்லா படித்து முடிச்சு எம்பிவிஎஸ் படித்து முடிச்சுட்டு வருவீங்க நம்பிக்கையை மட்டும் விட்டுங்க இதை தான் உங்ககிட்ட ஃபுல்லாக நினச்சி அதை பற்றி வேறு யாரும் பேசலை நம்ம நம்ம இந்த வீடியோ ப்ளூஸ் போகுது போகலை ட்ரெண்ட் ஆகுது ஆகலை அது டசன்ட் மேட்டர் நம்மளோட ஒரு சப்போர்ட் நம்ம கொடுத்தோமா அவ்வளோதான் ஸோ நான் போட்டேன் இந்த வீடியோ ஒரு ஆயிரம் பேருக்கு போகலாம் சந்தோஷம் தான் அந்த ஆயிரம் பேரை நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற ஒருத்தவங்க வந்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருந்தால் அதை ஷேர் பண்ணுங்கள் எவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ மற்ற வீடியோஸ்லாம் நான் கேட்க மாட்டேன் அதை ஷேர் பண்ணி நிறைய பேர் தெரியப்படுத்துங்க யாருமே தெரியாம இருந்து மூணு நாளாக பார்த்து எனக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் வந்து இன்றைக்கி தான் என்னால் எடுக்க முடிஞ்சதே தவிர இவ்வளோ இன்னும் நடக்கிறதே தெரியாமல் தான் இருந்துச்சு ஸோ ப்ளீஸ் சார் சப்ஸ்கிரைபர்லாம் நான் பண்ண சொல்லி கேட்கல லைக் போட சொல்ல ஷேர் பண்ணி போதும் ஓகேவா கண்டிப்பாக எல்லாமே சரியாயிடும் நம்புவோம் நம்பிக்கை தான் வாழ்க்கை அண்டு தான் பக்கம் லோகேஷ் விசை டேக் கேர்